ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக்கான ரெசிபி பார்க்கலாம். ப்ரெட் உப்புமா. ப்ரெட் உப்புமா செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் எடுத்துருக்கோம். இப்போ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட் ப்ரெட் வேணுனாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டரோட இந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோ பட்டர் போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிரெட் இருக்கும், சாண்ட்விச் பிரெட் பெரிய சைஸு பார்த்தீங்களா, அதில் வந்து 6 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வெண்ணெயில் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த உப்புமால நம்ம டைரெக்டாக ப்ரெட் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இருந்தோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பில போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம வதக்க தேவையில்லை, வெங்காயம் கிரன்ச்சியாக நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த தக்காளி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் சொல்லுவோம்ல, அது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸாக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உதிரியாக கூட உதிர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவில் உள்ள காரம் உப்பு எல்லாம் இந்த ப்ரெட்டில் இறங்கணும் நல்லா. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது ஒன்றா கலந்து டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி உப்புமா ரெசிபி நான் போட்டிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், அதுவுமே டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்கும். அதில் ஒரு சின்ன ட்ரிக் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. குயிக்காக பண்ணிடலாம். இட்லி மாவு இல்லை, என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது இதை குயிக்காக பண்ணி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் டொமேட்டோ சாஸோட குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே போல். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு குட்டி லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.